தண்டவாளத்தில் பாறாங்கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர். பொது சொத்திற்கு சேதம் ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சிவனாண்டி எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன் தண்டவாளங்களில் பாறாங்கற்களை வைத்து ரயில்களை கவிழ்க்க சதி நடந்தது. தொடர்ந்து நடைபெற்ற சம்பவங்களால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். உஷாரான போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தண்டவாளங்களில் பாறாங்கற்கள் வைப்போரை கையும் களவுமாக பிடிக்கும் பணியில் களத்தில் இறங்கினார்கள். அப்போது பீகார் வாலிபர்கள் 4 பேர் சிக்கினார்கள். அதன் பின்னரும் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தண்டவாளத்தில் பாறாங்கற்கள் வைத்ததாக முக்கிய குற்றவாளிகள் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் புரட்சி புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சிவனாண்டி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கோவையில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற சமயத்தில் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரியில் ரயில் தண்டவாளத்தில் 175 சென்டிமீட்டர் நீளமுள்ள தூண் போன்ற பொருளை வீசியது தொடர்பாக மாது என்பவனை கைது செய்து தொடர்ந்து தீவிர விசாரணை நடைபெறுவதாக கூறினார். புரட்சி புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் 17ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 5 முறையும் கடந்த 26, 28ஆம் தேதிகளிலும் ரயில் கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் புரட்சி புலிகள் இயக்கத்தில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இவர்கள் வந்து புரட்சி புலிகள் என்ற அமைப்பை ஏற்பாடு செய்து அந்த அமைப்பின் கீழ் இவர்கள் பணி செய்கிறாங்க. இந்த புரட்சி புலிகள் அமைப்பு அப்படின்றது ஒரு பெரிய நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க. இந்த அமைப்பினுடைய தலைவர் நாகராஜன் என்று மதுரையில் ஒருத்தர் இருக்கிறார். இந்த அமைப்பைச் சேர்ந்த காந்தி என்ற ஒருவரையும் நேற்று கைது பண்ணியிருக்கிறோம்.